கொரோனா வைரசுக்கு எதிராக குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடப்படும் வயது எதிர்காலத்தில் மாற்றியமைக்க முடியும் என்று குழந்தைகள் நல வைத்தியர் பிஜேசி பிரேரா தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்ட 8 பேருக்கு மௌனியா நீதிமன்றம் பிணை வழங்கியுள்ளது. வெடிகுண்டுகளை தம்பசம் வைத்திருந்தார்கள் என்ற குற்றச்சாட்டில் கடந்த 2019 கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்த 8 பேருக்கு மௌனியா நீதிமன்றம் நேற்று பிணை வழங்கியுள்ளது. சுங்கத்தில் தேங்கி வைக்கப்பட்டுள்ள அத்தியாவசிய பொருட்களை விரைவாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ உத்தரவிட்டுள்ளார். தெரலையில் உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்களை தட்டுப்பாடுகளை வழங்குவதை மேற்பார்வையிட நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷ தலைமையில் குழு ஒன்றையும் ஜனாதிபதி நியமித்துள்ளார். இலங்கையில் மோட்டார் சைக்கிள் மற்றும் முச்சக்கர வண்டிகளுக்கு மாற்றாக 4 சக்கர வாகனம் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படுகிறது. இதுகுறித்து கொழும்பு சிங்கள ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த கார் ஏற்கனவே அங்கீகரிக்கப்பட்டு விட்டதாகவும் விரைவில் உள்ளூர் சந்தையில் சுமார் 1.2 மில்லியன் ரூபாய் விலையில் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் செய்தியில் கூறப்பட்டுள்ளது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அனைத்து எரிபொருள் விலைகளையும் ஒரு வாரத்திற்குள் அதிகரிக்கும் என கூட்டுத்தாபனத்தின் தொழிற்சங்கம் தெரிவித்துள்ளது. IOC நிறுவனத்தினால் எரிபொருள் விலைகள் அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த விற்பனை நிலையங்களில் உள்ள வாடிக்கையாளர்களும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் விற்பனை நிலையங்களுக்கு படையெடுப்பார்கள். லங்கா சதோச நிறுவனம் நாட்டு மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் நோக்கில் அத்தியாவசிய பொருட்கள் உள்ளடங்கிய விசேட நிவாரணப் பொதியொன்றை அறிமுகப்படுத்த உள்ளதாக வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமீறி நுழையும் இந்திய மீனவர் பிரச்சனையை கண்டும் காணாமலும் இலங்கை அரசு செயற்படுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதனை முன்னிலை சோசியலிச கட்சியின் பிரதமர் செயலாளர் குமார் குணரட்னம் கூறியுள்ளார்.